வெல்கம் டு கொல்கான் என்டர்டெயின்மெண்ட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, வுட் ஃபயர் வாட்டர் ஹீட்டர் இன்ஸ்டால் பண்ணதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேங்க்லேருந்து வர லைன்லேருந்து ஒரு பிரான்ச் எடுத்து வாட்டர் இன்லெட்டில் கொடுத்துருக்குறோம். இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பால் வேல்வு ஒரு யூனியன் கொடுத்துருக்குறோம். ரெண்டுமே வந்து மெயின்டெனன்ஸுக்கு. இது வந்து கோல்டு வாட்டருங்கிறதால யூபிவிசி பைப் போட்டிருக்குறோம். இந்த வாட்டர் ஹீட்டர்லேருந்து ஹாட் வாட்டர் வெளியே போகிறதுக்கு வந்து நாங்கள் சிபிவிசி பைப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பாத்ரூமில் ஒரு டேப் போட்டு நாங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இதுலேயும் ஒரு யூனியன் கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து மெயின்டெனன்ஸுக்கு தான். இது சிபிவிசி பைப் வந்து ஹாட் வாட்டருக்காக யூஸ் பண்ணுவாங்க. டெம்பரேச்சர் மீட்டர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, உள்ளே இருக்கிற வாட்டர் வந்து என்ன டெம்பரேச்சரில் இருக்குதுன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்போ நாங்கள் எரிய விட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 24 டிகிரிஸில் இருந்துச்சு. இப்போ நாங்கள் எரிய விடுறதால 45 டிகிரிஸ் ஆகிடுச்சு. இது எரிய விடுற போக வெளியே போகிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு 4 இன்ச்சு டயாமீட்டர் 10 அடி ஹைட் உள்ள ஒரு சிமெண்ட் பைப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சிமெண்ட் பைப் ஹோல்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க அவங்களே. மேலே கல் வந்து நாங்கள் எதுக்கு வச்சுருக்குறோன்னா, ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு அதுக்காக நாங்கள் ஒரு சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்குறோம். ஆனால் வேற எந்த பொருள் கொடுத்தாலும் மெல்ட் ஆகிடும். ஆனால் கல் வந்து கொடுத்தோன்னா மெல்ட் ஆகாது. இதில் தான் ஹாட் வாட்டர் வரும். பக்கத்துலேயே கோல்டு வாட்டர் டேப் இருக்குது. சேம் எலக்ட்ரிக் ஹீட்டர் மாதிரி தான். இது வந்து நம்ம சூடு தண்ணி பற்ற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே தூக்கி வச்சுட்டு வரணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம இந்த டேப்பை திறந்து விட்டாலே பாத்ரூம்குள்ளே வந்துடும். ஸோ கரண்ட் சேவிங் தான் நம்மளுக்கு. நாங்கள் ஒரு 100 லிட்டர் வாட்டர் ஹீட்டர் வாங்கியிருக்கிறோம். இதுவே நாங்கள் வந்து எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர் வாங்கியிருந்தோன்னா எங்களுக்கு கரண்ட் செலவு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த வுட் ஃபயர் வாட்டர் ஹீட்டருக்கு மெயின் என்னன்னா, நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கணும், அதுக்கடுத்தது வுட்டு மட்டை எல்லாமே இருக்கணும். எங்களுக்கு வந்து தோட்டம் இருக்கிறதால எங்களுக்கு மட்டை வுட்டு எல்லாமே கிடச்சிக்குது. அதனால எங்களுக்கு கரண்ட் பில் 0. இதுக்கு முன்னாடி 45 டிகிரிஸில் இருந்துச்சு, இப்போ 51 டிகிரிஸ் ஆகிடுச்சு. இதே வந்து இது 60 டிகிரி வரைக்கும் இருந்துச்சுன்னா தாராளமாக 10 பேர் குளிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் சூடு தாங்குது. ஃபுல்லாக மட்டை உட்டி எல்லாமே போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி லாக் கூட போட்டுக்கலாம். அப்புறமா திறக்கும்போது இந்த லாக் இப்படி எடுத்து சாம்பல் ஆள்றதுக்கே இது கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த மாதிரி தான் அண்ணணும். நான் இப்போ குளிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து 4 பேர் குளிச்சிட்டாங்க. இப்போ 60லேருந்து 55க்கு வந்திருக்குது. அப்புறமா இந்த வுட் ஃபயர் வாட்டர் ஹீட்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா 17,500 ருபீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோலிகான் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.